இயேசு தண்ணீர் மேல் நடந்தார். அல்லேலூயா! எத்தனை ஒரு பெரிய அற்புதம்! தண்ணீர் மேல் நடப்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். தண்ணி மேல ஒரு பளு இருந்துச்சுன்னா அது உள்ளத்தான் போகும், ஆனா இயேசு தண்ணீர் மேல் நடந்தார். அப்போ உங்க லைஃப்ல நீங்க நினைத்து பார்த்திடாத மேன்மைகளிலே நீங்கள் வாழ்வீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தண்ணி மேலேயே இயேசு நடந்தார். அது அவர் மட்டும்தான் நடந்தாருன்னு பைபிள் சொல்லல, அவரை விசுவாசித்தவர்களும் நடக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சிறந்தவர், அவர் உயர்ந்தவர். ஓகே, நீங்களும் சிறந்தவர்களா வாழலாம், நீங்களும் உயர்ந்தவர்களா வாழலாம். இயேசு கடல் மேல நடந்து வராரு. பேதுரு என்ன பண்றாரு? ஆண்டவரே, நடந்து வருவது நீர்தானா? நீரேயானால் நான் நடந்து வருவதற்கு கட்டளையிடும். என்ன சொன்னாரு? வாங்க தலைவரே. நான் சொல்ல, பேதுரு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், வா. என்ன சொன்னாரு? வா. வா என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லை, வா என்று ஒரு எழுத்தை உச்சரித்தார். அந்த வா என்ற எழுத்து அவர் சொன்னார் பாருங்க, அந்த வார்த்தையே சமுத்திரத்திலே பேதுரு நடப்பதற்கு ஒரு காங்கிரீட் ரோடையே கர்த்தர் போட்டு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பேதுரு நடந்து வருகிறார் கடல் மேல். பேதுரு நடந்து வருகிறார். கவனிங்க, காத்தடிச்சுது, புயல் அடிச்சுது, பக்கத்தில் காற்று அடிக்கிற மாதிரிலாம் இருக்குது, எல்லாம் ஓகே. காற்று அடிக்கிறது எவ்வளவு உண்மையோ அதுபோல கர்த்தராக இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை இன்னும் சமுத்திரத்தின் மேல் நீங்கள் நடக்கும் பொழுது எத்தனை புசல் காற்றுகள் வீசினாலும் பயப்படாதிருங்கள், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா! பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அசராதே, ஆண்டவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். பயப்படாதே, கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறார் என்ற பேதுரு பெருசா நினைக்காம பயந்ததுனால தண்ணிக்குள்ளார போயிட்டார். இப்ப இயேசு பேதுரு பார்த்து என்ன தெரியுமா ஒரு வார்த்தை சொன்னாரு? அவ்விசுவாசியாயிராதே. என்ன தெரியுமா சொன்னாரு? அவ்விசுவாசியாயிராதே, பயப்படாதே, அவ்விசுவாசியாயிராதே. இப்ப புரியுதா? வாழ்க்கை என்ற பிரச்சனைக்குள்ள நீங்க ஏன் முழுகி போறீங்க? எதனால முழுகி போறீங்க? கர்த்தர் பக்கத்துல இருந்தாலும் முழுகி போறீங்க. ஆமே. ஏன்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க அவ்விசுவாசத்தினாலே. அப்ப புரிந்து கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் இது தற்செயல் அல்ல, இது தேவ செயல். நீங்க இந்த பூமியில பிறந்தது தற்செயல் அல்ல, ஒரு அப்பா அம்மாவுக்கு மகனா மகளா பிறந்தது தற்செயல் அல்ல, இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது தற்செயல் அல்ல, இன்றைக்கு உயிரோடு நீங்கள் வாழ்வது தற்செயல் அல்ல. ஒவ்வொன்றும் தேவரகமான முன்குறிப்புகள், அது தேவ செயலா இருக்கிறது. அப்போ உங்களை இந்த உலகத்துல வாழும்படி யார் அழைச்சது? தேவன் அழைச்சார். அல்லேலூயா! தேவன் உங்களை அழைச்சாரு. எதை வச்சு அழைச்சாரு? உங்ககிட்ட திறமை இருக்கு, உங்ககிட்ட தகுதி இருக்கு, உங்ககிட்ட சத்துவம் இருக்கு, உங்ககிட்ட பலம் இருக்குன்றதை வச்சு அவர் அழைக்கல. அவர் பலம் உள்ளவரா இருக்கிறார், அவர் போஷிக்கிறவரா இருக்கிறார், அவர் சுமக்கிறவரா இருக்கிறார், அவர் உங்களை தாங்குகிறவரா இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய பலத்தை வச்சுதான் உங்களை அழைச்சார் இந்த உலகத்துக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது எனக்கு பலனே இல்லையே, எனக்கு பணமே இல்லையே, எனக்கு வசதியே இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையேன்னு உங்கள் சுயபலத்தை தேடி பார்க்கும் பொழுது அவ்விசுவாசம் தலை தூக்குகிறது. அவ்விசுவாசம் தலை தூக்கும் பொழுது வாழ்க்கையில் வரக்கூடிய கொந்தளிப்பு என்னும் சூறாவளியில் சிக்கி கொள்ளுகிறோம். நான் சொல்லுகிறேன், உங்கள் சுயபலத்தை பார்க்காதிருங்கள், தேவ பலத்தை கண்ணோக்கி பாருங்கள். உங்களை சுமக்க ஒரு தேவன் இருக்கிறார், உங்களை விடுவிக்க ஒரு கர்த்தர் இருக்கிறார், உங்களை தூக்கி காப்பாற்றுவதற்கு ஒரு வல்லமையும் பராக்கிரமும் உள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூடவே நான் இருக்கிறேன். நான் கேட்கிறேன், அவரை மிஞ்சி ஒரு தீமை உங்களை தொற்ற முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? அவரை மிஞ்சி ஒரு வியாதி உங்களை வந்துடும் நீங்க நினைக்கிறீங்களா? அவரை மிஞ்சி ஒரு போராட்டம் உங்களுக்கு வந்துடும் நினைக்கிறீங்களா?
சேர்ந்து சொல்லுங்க. அவர் மிஞ்சி எதுவுமே என்ன அணுக முடியாது. சொல்லுங்க சொல்லுங்க. அவர் என்னை அவருடைய கண்ணுக்குள்ள வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க சொல்லுங்க. அவர் என்ன உள்ளம் கைக்குள்ள வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க சொல்லுங்க. அவர் என்னை தம்முடைய சட்டையின் மறைவிலே வைத்திருக்கிறார். பயப்படாதிருங்கள். கர்த்தர் சத்துருவின் பட்சத்தில் நிற்கவில்லை. கர்த்தர் பிரச்சனையின் பட்சத்தில் நிற்கவில்லை. கர்த்தர் தீமையின் பட்சத்தில் நிற்கவில்லை. கர்த்தர் உங்க பக்கத்துல தான் நிக்கிறாரு. கர்த்தர் உங்க பக்கத்துல தான் நிக்கிறாரு. கர்த்தர் உங்க பக்கத்துல தான் நிக்கிறாரு. 34 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அநேகமா இருக்கும். ஆண்டவர் கைவிட்டு ஓடுறாருன்னு வசனம் சொல்லல. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் அவன் பக்கத்திலே நின்று அவனை விடுதலையாக்க கூடியவராயிருக்கிறார். நின்று அவனை விடுதலையாக்க கூடியவராயிருக்கிறார். ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே நீங்கள் சுகமாய் வாழலாம், பலத்தோடு வாழலாம், ஆரோக்கியத்தோடு வாழலாம், அஞ்சாமல் நீங்கள் வாழலாம், சந்தோஷத்தோடு நீங்கள் வாழலாம். காரணம், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நம்பினவர்கள், எதிர்பார்த்தவர்கள், உடனிருந்தவர்கள் கைவிட்டாலும் ஆண்டவருடைய கைகள் ஒரு நாள் நம்ம விட்டு விலகவே முடியாத அளவுக்கு நம்மளை பிடிச்சிருக்கிறார். ஆகவே நான் சொல்கிறேன், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாரம் சுமந்து தவிக்கிற வாழ்க்கையே கிடையாது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாரத்தை அவர் மேல வச்சுட்டு பரிபூர்ணமாய் அவரை போற்றி புகழ்ந்து ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா அவரோடு டிராவல் பண்ற ஒரு வாழ்க்கை இது. ஆகவேதான் யாருமே சொல்லல. அவர் சொல்றாரு, நான் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் உன் கவலையெல்லாம் ஏமேல வச்சிரு. நம்மளை கூப்பிடும் போது எப்படிதான் கூப்பிட்டாரு? வருத்தப்பட்டு சுமக்குறீங்களே, சுமந்துக்கினே வாங்க, இன்னும் ரெண்டு மூட்டை நான் தரேன், அதையே சேர்ந்து சுமருங்கன்னு சொல்லல. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்போ ஒரு காயம் உங்க லைஃப்ல வருது, ஒரு கஷ்டம் உங்களை வந்து வருத்தி கொண்டிருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது கர்த்தர்கிட்ட இருந்து வந்ததே கிடையாது. அதை நீங்களே உங்க சொந்த செலவுல வச்சுக்கணும். சூனியோ அல்லேலூயா. ஏனால் வேதம் தெளிவாக போதிக்கிறது, யாக்கோபின் புஸ்தகம் 1 தேவன் எவரையும் எந்த ஒரு மனுஷனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்று யாக்கோபின் புஸ்தகம் 1 சொல்லுகிறது. பொல்லாங்க கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவனே கிடையாது. ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் நம்முடைய தேவன் என்ற ஒரு புரிதல் நமக்குள்ளாக உண்டாக வேணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க, உங்களை கஷ்டப்படுத்தி சிஸ்டர் உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க. சொல்லுங்க பிரதர் உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க. நான் தெளிவாய் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர், இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப விரும்பப்படத்தக்க நபர், இந்த உலகத்திலேயே உங்களால் மிக மிக மதிக்கப்படத்தக்க ஒரு நபர் என்று இந்த உலகத்தில் ஒரு நபர் இருப்பாரே, ஆனால் வலது கரத்தை நெஞ்சில வச்சு சொல்லுங்க, அது நான் தான். ரொம்ப மதிப்புள்ளவங்க யாருங்க இந்த உலகத்துல? தப்பு தப்பு புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க, எவனவனையும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தாங்க மதிப்பானவங்க, உங்களுக்கு நீங்க தாங்க சிறப்பானவங்க, உங்களுக்கு நீங்க தாங்க ரொம்ப முக்கியமானவங்க. நிறைய பேருக்கு தெரியல, நீங்க தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்களா இருந்தா நீங்க ஏன் உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? அப்ப நான் உங்களுக்கு, நீங்க எதனால உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? தேவையில்லாம கவலைப்படுறது, தேவையில்லாம பயப்படுறது, தேவையில்லாம சந்தேகப்படுவது, தேவையில்லாம சோகமா இருப்பது, தேவையில்லாம சின்ன சின்ன பிரச்சனைகளை ஊதி பெருசாக்குவது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதை வேணாலும் செய்யுங்க, ஆனா உங்களை கஷ்டப்படுத்திக்காம செய்யுங்க. அல்லேலூயா. ஒரு ட்ரெயின்ல மூணு ஊர்ல இருந்து மூணு ஊர் பசங்க வாலிபு பசங்க எங்கெங்கோ வந்தாங்க. எப்படியோ ட்ரெயினில் மீட் பண்ணாங்க. ட்ரெயினில் மூணு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மூணு ஊர்லேருந்து வந்தவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்துடுச்சு. என்ன வாக்குவாதம்னா, மூணு பேரில் யார் பெரிய பணக்காரன்? என்ன வாக்குவாதம் வந்துடுச்சு? மூணு பேரில் யார் பெரிய பணக்காரன்ற ஒரு வாக்குவாதம். வாக்குவாதம் முத்தின உடனே ஒருத்தர் என்ன பண்ண தெரியுங்களா, கோபத்தில் பேக்கெட்லேருந்து 500 நோட்டு எடுத்தான். நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா, இந்த 500 கூட எனக்கு ஒரு பெரிய மேட்ரே கிடையாதுன்னு அந்த குச்சி எடுத்து கிழிச்சு 500 கொளுத்தி அப்படி வெளியே போட்டான். அவன் எதை காட்டுறான், ஏய் நான் பணக்காரன்டா, 500 பெரிய விஷயம் எனக்கு ஒன்றுமே கிடையாது, கொளுத்தி போட்டான். பக்கத்தில் இருந்தவனுக்கு இன்னும் கோபம் ஏறிச்சு, ஏய் உன்னை விட நான் பணக்காரன்டான்னு சொல்லிட்டு 2000 நோட்டை புதுசாக எடுத்தான், அவனும் எடுத்து கொளுத்தி போட்டான். மூணாவதாக இருந்தவனுக்கு அவனுக்கு எப்படி இருக்கும், நேராக பேகை ஓப்பன் பண்ணி செக் புக் எடுத்தான். அவன் நம்ம ஊர் ஆளாக இருப்பான் நினைக்கிறேன் நான்.
செக்புக் எடுத்து 1 லட்சம் ரூபாய் எழுதுனான் செக்ல. டே 500 ரூபாய் கல்தா பண்ண காலி பண்ண, 2000 ரூபாய் காலி பண்ண, நான் 1 லட்சம் ரூபாய் காலி பண்றேன், தோபான் கொளுத்தி போட்டான். ஐநூறு ரூபாய் கொளுத்தினவனுக்கு வலி, 2000 ரூபாய் கொளுத்தினவனுக்கு ரொம்ப ரொம்ப வலி, 1 லட்சம் ரூபாய் செக்க கொளுத்தினவனுக்கு ஒரு வலியும் கிடையவே கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கையில வாழுங்க, உங்களுக்கு வலிக்காம வாழுங்க. வலிக்கிற மாதிரி வாழ்ந்தீங்கன்னா சர்வீஸ் பண்ற நேரத்தில் போய் சேர்ந்துட வேண்டியதுதான். நீங்க போய் சேர்வது அவருடைய சித்தம் அல்ல, நீங்கள் இந்த பூமியில வாழ்ந்து சுகமாயிருப்பது அவருடைய சித்தம். ஆகவேதான் அவர் இந்த பூமியிலே உங்கள் ஆயுசு காலங்களை பூர்ணப்படுத்துகிறார். நீங்கள் புசிக்கிற அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உங்கள் வாழ்வை கெடுக்கக்கூடிய பிரச்சனை, வியாதி, போராட்டம், பாவம் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுதலையாக்கி தூக்கி நிறுத்துகிற தேவனா இருக்கிறார். நான் சொல்றேங்க, ஒரு உயிருள்ள அப்பா உங்களுக்கு இருக்கிறாரு. உலக பிரகாரமான அப்பா இருந்தாருன்னா உங்க தேவையை சந்திக்கிறதுக்கு அவருடைய பொக்கிஷசாலை மணிப்பர்ஸ், மணிப்பர்ஸ் எடுத்து உங்க தேவையை சந்திப்பாரு. நான் சொல்றேன், ஒரு பரலோக அப்பா உங்களுக்கு எனக்கு இருக்கிறாரு, அவர் உங்கள் தேவையை சந்திப்பதற்கு மணிப்பர்ஸ் எடுக்கல, வானத்தின் பலகனையே திறக்கிறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பா இருக்கிறாரா? மணிப்பர்ஸ் ஓபன் பண்ணி போஷிச்சாரு. ஒரு பெரிய அப்பா இருக்கிறாரு, வானத்தின் பூமியை படிச்ச ஒரு பராக்கிரமம் உள்ள அப்பா இருக்கிறாரு. அவர் உங்களை போஷிப்பதற்கு வானத்தின் பலகனையே திறப்பாரு. அதுதான் அவருடைய பொக்கிஷசாலை. அவர் சொல்றாரு, உன் குறைவை நிறைவாக்குறேன். எப்படி? என் ஐஸ்வர்யத்தின்படி, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை நிறைவாக்குவார், உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் விடை பெற்று போனாலும், எல்லாம் கைவிட்டு போனாலும் உங்களுக்கு கொடுக்கிற தெய்வம் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆரோக்கியத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார், சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருப்பார், பரிசுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார், பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார், உயர்வை கொடுத்துக்கிட்டே இருப்பார். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போது வேண்டினதெல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியா நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. பரதேசியா நான் தங்கினதை சுதந்திரமாக. அல்லேலூயா. எல்லாம் விடை பெற்று போனாலும், எல்லாம் இப்போ நீங்களா சொல்வீங்க, என்னை நேசிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா எனக்கு இருக்கிறாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சீக்கிரம் டாட்டா காட்ட போறாங்க. 1000 பேர் டாட்டா காட்டினாலும் ஆண்டவர் டாட்டா காட்ட மாட்டாரு. ரெண்டு கைய விரிச்சு அதனால எப்படி பாடலாம்? நிமிந்து உட்கார்ந்து. இப்ப இவ்வளவு ஹைட்டா இருக்கீங்க எல்லாரும். நல்ல நிமிந்து உட்கார்ந்து ஒரு சிரிச்ச முகமா. அல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயவினை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயவினை கைவிடல. மேரும் கையா கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. மேரும் கையா கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஏ லோகி நான் உம்மை